வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோங்க. முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ராகுல் காந்தி அவர்களுடைய தண்டனையை நிறுத்தி வச்சாங்க, 2 வருட சிறை தண்டனையை நிறுத்தி வச்சாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போவே காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா, மக்களவையுடைய சபாநாயகருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருந்தாங்க. உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை வந்து மேற்கோள் காட்டி எம்பி பதவியை வந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு உடனடியாக திரும்பி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் வந்து எழுதப்பட்டுச்சு. அந்த கடிதத்தை மக்களவையுடைய சபாநாயகர் அக்செப்ட் வந்து பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் இழந்த அந்த எம்பி பதவி மறுபடியும் அவருக்கே வந்து சேர்ந்திருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து கேள்விப்பட முடியுது. ஸோ காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இதை வந்து கொண்டாடிக்கு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ராகுல் காந்தி அவர்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை நம்ம வந்து தெரிவிக்கலாம். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்பிக்கையில்லா தீர்மானம், பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. நாளைக்கு விவாதம் வந்து நடக்க போது 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இதற்கு பதிலளிக்க போறாரு. இந்த டாப்பிக்கை, இந்த அப்டேட்டை நான் எப்பயோ சொல்லிட்டேன். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் எந்த ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த ஒரு படத்தில் சுந்தரராஜன் அவர்கள் கையில் பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுத்து இன்னொருத்தர்கிட்ட வந்து கொடுப்பார். அவர் வந்து எடுத்து பார்ப்பார், அதில் ஒன்றும் இல்லை, அங்கே கிழிச்சு போட்டுரு அப்படின்னு வந்து சொல்லுவார்ல. அது மாதிரி தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏன்னா பிஜேபியே தனி பெரும்பான்மையாக அவங்க வந்து ஸ்ட்ரென்த்தில் இருக்காங்க. லோக்சபாவில் ஸ்ட்ரென்த்தில் இருக்கும்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டாவது டாப்பிக்கு. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்னைக்கு வந்து அனுசரிக்கப்படுது. திமுகவினர் இன்னைக்கு சென்னையில் அமைதி பேரணியை வந்து இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சோகமான ஒரு நிகழ்வை கேள்விப்பட முடிஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தலைமை செயற்குழு உறுப்பினரும் 146வது வார்டு மாமன்ற உறுப்பினருமான சண்முகம் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த அமைதி பேரணியில் வந்து நடந்து போய் இருக்கும்போது திடீர்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காரு. ஹாஸ்பிட்டலில் போய் அவரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. சிகிச்சை பலன் அளியாம அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதனால திமுகவினர் பெரிய ஒரு அப்செட்டில் வந்து இருக்காங்க. இது மூணாவது டாபிக். நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிபிசி கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக சமீபத்தில் டாக்குமெண்ட்ரி எல்லாம் வந்து வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பிபிசி. யூகே இங்கிலாந்தை வந்து மையமாக வைத்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் பிபிசி அப்படிங்கிற நிறுவனம். இப்போ அவங்க அதிர்ச்சி அடைகிற மாதிரியான ஒரு புள்ளி விவரம், ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. என்ன தெரியுமா, 2.84 மில்லியன் மக்கள் சந்தா கொடுக்க இப்போ வந்து மறுக்கிறாங்க. பிபிசிக்கு நாங்கள் வந்து எதுக்காக வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை கேள்விப்பட முடியுது. 2.84 மில்லியன் அப்படின்னா 2,840,000 மக்கள் வந்து பிபிசிக்கு சந்தா கட்ட மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய பொதுவான காரணம் என்ன அப்படின்னா, பிபிசி வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு சேனல் அப்படிங்கிற பேரை வந்து எப்பயோ இழந்துருச்சு. அவங்களுடைய பின்னணியில் ஏதோ ஒரு மோட்டோ இருக்கிற மாதிரி, யாரோ ஒருத்தங்க அவங்கள இயக்குற மாதிரியான விஷயங்களை நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதனால பிபிசிக்கு எதுக்கு நாங்கள் வந்து சந்தா கட்டணும் அப்படின்னு 2,800,000 பேர் வந்து இப்போ வந்து முடிவு எடுத்திருக்காங்க. இது பிபிசிக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. இது நாலாவது டாப்பிக்கு. ஐந்தாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கம் அதிரடி அப்படிங்கிறது ஐந்தாவது டாப்பிக்கு. வெளிநாடுகளிலிருந்து லேப்டாப்பு, டேப்லெட்ஸ் அப்படின்னா மாத்திர கிடையாது, அந்த டேப் மாதிரி இந்த பெருசாக செல்ஃபோன்லேயே பெரிய ஒரு வடிவத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, அது டேப்லெட்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இதனை இறக்குமதி செய்வதற்கு மத்திய அரசாங்கம் இப்போ தடை விதிக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது. உண்மையிலேயே இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2022-2023 வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட லேப்டாப்பு, டேப்லெட்ஸு, கம்ப்யூட்டர்ஸு, இதனுடைய மதிப்பு எவ்வளோ தெரியுமா, 44,143 கோடி ரூபாய் அளவுக்கு இம்போர்ட் வந்து செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இந்த 2022-2023 அதில் 34,039 கோடி ரூபாய் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது. அப்போ 75% மேலே சீனாவிலிருந்து தான் நம்ம வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கிருக்கோம். ஸோ இதற்கு மத்திய அரசாங்கம் ஒரு பெரிய செக்கு வந்து வச்சுருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து இதனை வந்து இறக்குமதி செய்வதற்கு இப்போ வந்து தடை விதிக்க போகிற முடிவில் வந்து இருக்காங்க. இதனால் மேக் இன் இந்தியா ஸ்கீமுக்கு இது ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக அமையும். மற்ற கம்பெனிஸ் எல்லாமே இங்கே இந்தியாவில் வந்து அவங்க கம்பெனியை வந்து ஆரம்பித்து, ஸோ இங்கே வந்து உற்பத்தி செஞ்சால் அதுதான் மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டம். இதனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தொழில்
கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும், நம்மளுடைய எக்கானமி ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஓகே, இது ஒரு சூப்பரான ஒரு முடிவு. மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். கடைசி டாபிக், அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட பரபரப்பு வீடியோ, அடுத்த திமுக அமைச்சருக்கு சிக்கல், ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அவருடைய சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் திமுகவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் பேசக்கூடிய சில நிமிடங்கள் அந்த வீடியோவில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த வீடியோவில் ஏவா வேலு அவர்கள் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, இந்தியா அப்படிங்கிறது எப்போதுமே நமக்கு ஒரு காலத்தில் பெரிய தாக்கத்தெல்லாம் வந்து ஏற்படுத்தாது. இந்தியா அப்படிங்கிற பேரை வந்து கேள்விப்படும் போது வட, அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினச்சிக்கிருப்போம். ஸோ நம்மளுடைய ஊர் வந்து தமிழ்நாடு, அதை திராவிட நாடாக மாற்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து திங்க் பண்ணியிருப்போம். ஆனால் இந்தியா ஒரு காலத்தில் நம்மளுக்கெல்லாம் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அந்த பேரை கேள்விப்படும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு அவர்கள் பேசின அந்த ஒரு கிளிப்பிங்கை வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ வந்து வெளியிட்டிருக்காரு. வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் ஐஎன்டிஏஏ, இந்த கூட்டணியுடைய லட்சணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒன்ஸ் ஏ செப்பரட்டிஸ்ட் ஆல்வேஸ் ஏ செப்பரட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுதுங்க. இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.